இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நஜீப் வழக்கு தேவைக்கு ஏற்ப போலீஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். இன்று புத்திரஜயாவில் நடைபெறவிருக்கும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீபுன் ரசாக்கின் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையின் போது பாதுகாப்பு கட்டுப்பாட்டிற்காக பணியில் இருக்கும் போலீஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தது. பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் அதற்கான தேவை அவ்வப்போது மதிப்பீடு செய்யப்படும் என்று புத்திரஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இனிப்பினும் நஜீபின் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்டதில் இருந்து நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு அம்சத்திற்காக போலீஸ் உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது போலீஸ் தரப்பு தயார் நிலையில் இருப்பதாகவும் தேவையிருந்தால் கூடுதல் பாதுகாப்பிற்கு உறுப்பினர்கள் அதிகரிக்கப்படுவார்கள் என்றும் நேற்று தொடர்பு கொண்ட போது அஸ்மாடி கூறினார். நாடாளுமன்றத்தை கலைக்கும் முடிவு அரசு அமைத்த கட்சிகளுடன் எடுக்கப்பட வேண்டும். பாஸ் வலியுறுத்து. நாடாளுமன்றத்தை கலைக்கும் எந்த ஒரு முடிவும் அரசாங்கத்தை அமைத்த அனைத்து கட்சிகளின் முடிவாக இருக்க வேண்டும். பெரிகத்தான் நேஷனல், சரவா கட்சிகளின் கூட்டணி மற்றும் தேசிய முன்னணி ஆகியவை ஒன்று சேர்ந்து நாடாளுமன்றத்தை கலைக்கும் முடிவை எடுக்க வேண்டும் என பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் நினைவுறுத்தியுள்ளார். பொது தேர்தலை நடத்துவதற்காக கூடிய விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என அம்னோ கோரிக்கை விடுத்துள்ளதை குறித்து கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார். மக்களின் சமூக நலன், நாட்டின் பொருளாதார அம்சங்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். டிவிஷன் தேர்தலிலே தோல்வி, மூடா கட்சியில் இணைகின்றேனா? உலுஸ்லாங்கூர் எம்பி மறுப்பு. பிகேஆர் டிவிஷன் தேர்தலில் தலைவர் பதவியில் தோல்வி கண்டதை தொடர்ந்து மூடா கட்சியில் இணையப் போவதாக வெளியான தகவலை உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூன்லியோ மறுத்துள்ளார். கடந்த வாரம் சிவபிரகாஷ் தலைமையிலான உலுஸ்லாங்கூர் மூடா கட்சியுடன் அவர் சந்திப்பு நடத்தினார். அந்த சந்திப்பை தொடர்ந்து எதிர்வரும் 15 பொது தேர்தலில் மூடா கட்சியின் சார்பில் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்களா என வினவப்பட்ட போது ஜூன்லியோ மறுத்தார். கடந்த 2 உலுஸ்லாங்கூர் டிவிஷன் தலைவராக இருந்த ஜூன்லியோ அப்பதவியை தற்காத்துக் கொள்வதில் டாக்டர் சத்ய பிரகாஷிடம் தோல்வி கண்டார். டிவிஷன் தலைவர் பதவிக்கான தேர்தலில் ஜூன்லியோ 1518 வாக்குகளை பெற்ற வேளையில் டாக்டர் சத்ய பிரகாஷ் 1807 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். புத்திரஜயா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியா? ராட்சி விளக்கம். எதிர்வரும் 15 பொது தேர்தலில் புத்திரஜயா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடும் என்று வெளியான ஆடுரங்கள் குறித்து முதன்மை கல்வி அமைச்சர் ரட்சிஜிடின் மறுத்தார். கடந்த சில நாட்களாக அவர் புத்திரஜயாவில் நடைபெற்று வரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவதால் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஆடுரங்களும் அதிகரித்துள்ளன. கடந்த பொது தேர்தலில் கிளந்தான் கெத்தரை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றித்து கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ரட்சி ஆம்னோவை சேர்ந்த அனவர் முசாவிடம் தோல்வி கண்டார். கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்யும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்படுவதால் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக பெர்சத்து கட்சியின் உதவி தலைவருமான ரட்சி கூறினார். கல்வி அமைச்சு புத்திரஜயாவில் இருப்பதால் கல்வி அமைச்சின் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு புத்திரஜயா பொருத்தமான இடமாகவும் இருப்பதால் அதிகமான நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறுவதாக அவர் விவரித்தார். 15 பொது தேர்தல் விரைந்து நடத்தப்பட வேண்டும். அம்னோ தலைவர்கள் ஒரு சேர வலியுறுத்து. நாட்டின் 15 பொது தேர்தல் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என நாடு முழுவதும் உள்ள அம்னோ தொகுதி தலைவர்கள் ஒரு சேர கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்னோ தொகுதி தலைவர்களுக்கும் கட்சித் தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதிக்கும் இடையே இன்று தலைநகரில் உள்ள அம்னோ தலைமையகத்தில் நடைபெற்ற அவசர சந்திப்பு கூட்டத்தின் போது அந்த எண்ணத்தை தாங்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக சுங்கை பசார் தொகுதி அம்னோ தலைவர் டாக்டர் ஜமால் மாட் யூனோஸ் தெரிவித்தார். பொது தேர்தல் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை கட்சித் தலைவர் என்ற முறையில் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி கூடிய சீக்கிரம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோபின் கவனத்திற்கு கொண்டு செல்வார் என்றும் ஜமால் யூனோஸ் கூறினார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீபுன் ரசாக் மீதான SRC இன்டர்நேஷனல் வழக்கின் இறுதி மேல்முறையீட்டில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கோப் தலையிட வேண்டும் என அந்த அவசர கூட்டத்தில் அம்னோ தொகுதி தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர்.
அம்னோ உதவி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ இஸ்மைல் சபர் யாக்கூப் இன்றைய அந்த அம்னோ அவசர கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இவ்வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் ஸ்ரீ நஜீப் தமக்கு விதிக்கப்பட்டிருக்கும் 12 ஆண்டுகள் சிறை மற்றும் 21 கோடி ரிங்கிட் அபராதத்திற்கு எதிராக இறுதி மேல்முறையீடு செய்துள்ளார். துப்பாக்கி தோட்டாக்களுடன் ஆயுதங்களை வைத்திருந்த ஆடவன் கைது. துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருந்த ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். மாஜாங் தாமான் டேசா புக்கிட் எல்மோவைச் சேர்ந்த அந்த ஆடவனை 11:50 போலீஸ் குழு கைது செய்ததாக கிளந்தான் இடைக்கால போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது ஷாகி ஹருன் தெரிவித்தார். அந்த நபரிடம் இருந்து பல்வேறு வகையான போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். குவாமுசாங்கை சேர்ந்த அந்த சந்தேக நபர் இதற்கு முன் 6 குற்றச்செயல் பின்னணியை கொண்டிருந்ததாக முகமது ஷாகி தெரிவித்தார். வங்கியில் சேர்க்கப்பட்ட 10,000 ரிங்கிட் இபிஎஃப் தொகை மாயமானது. வேதனையில் ஆடவர். வங்கியில் சேர்க்கப்பட்ட தமது 10,000 ரிங்கிட் இபிஎஃப் தொகை மாயமாக மறைந்தது குறித்து ஆடவர் ஒருவர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார். கடந்த ஏப்ரல் மாதம் இபிஎஃப் இருந்து 10,000 வெள்ளியை மீட்பதற்கு மனு செய்ததாகவும் அந்த பணம் ஏப்ரல் 21 தமது வங்கிக் கணக்கில் சேர்ந்த சில நிமிடங்களில் மாயமாக மறைந்து விட்டதாக பெயரை குறிப்பிட விரும்பாத 40 வயதுடைய அந்த ஆடவர் வேதனையோடு தெரிவித்தார். அன்றைய தினமே தமது வங்கிக் கணக்கில் இருந்து 3 முறை பணம் பரிமாறியுள்ளது. முதல் 2 முறை மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. 3வது முறை இ வேலட்டிற்கு பணம் மாறியுள்ளது. வங்கியை தொடர்பு கொண்ட போது தமது வங்கியில் இருந்து பணம் மீட்கப்பட்டதை அவர்கள் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். நேற்று பிகேஆர் தலைமையகத்தில் செமாம்பு சட்டமன்ற உறுப்பினர் லீச்சியான் சூங், லேம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாமி ஃபாட்சில் ஆகியோருடன் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். வீடொன்றில் 92 கள்ளக்குடியேறிகள் கைது. வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல காத்திருந்த போது பிடிபட்டனர். கிளந்தான் கம்பங் பெலுகார் பாவ் எனும் இடத்தில் வீடொன்றில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் அங்கிருந்து 92 மியான்மர் கள்ளக்குடியேறிகளையும் 7 உள்ளூர் ஆடவர்களையும் கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழையும் கள்ளக்குடியேறிகள் இவ்வீட்டில் இருந்துதான் மற்ற மாநிலங்களுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் என்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கிளந்தான் இடைக்கால போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சாகி ஹருன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அந்த 7 உள்ளூர் ஆடவர்களும் கள்ளக்குடியேறிகளை அவர்கள் முகவர்கள் கேட்கும் இடங்களுக்கு கொண்டு போய் விடும் வேலையை செய்து வந்ததும் அம்பலமாக இருக்கின்றது. இதற்காக அவர்கள் முகவர்களிடம் இருந்து 1,500 ரிங்கிட்டை கட்டணமாக பெற்று வந்திருப்பதாக டாக்டர் முகமது சாகி கூறினார். கைதான கள்ளக்குடியேறிகளில் 21 பேர் பெண்கள், 71 பேர் ஆடவர்கள். அவர்கள் கோலோக் ஆற்றில் கள்ளப்பாதை வழியாக நாட்டுக்குள் நுழைந்திருப்பதாக நம்பப்படுகிறது. எல்சிஎஸ் விவகாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜைனாஃப் என் மனைவி அல்ல, அப்துல் லத்தீப். எல்சிஎஸ் எனப்படும் லிட்டோரல் போர்க்கப்பல் தயாரிப்பு திட்டம் குறித்த விவகாரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஜைனாஃப் முகமது சாலை என்பவர் தமது மனைவி என்று அண்மையில் வெளியிடப்பட்ட ஊடக செய்தி ஒன்றை சிறப்பு பணிகளுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் அகமது மறுத்துள்ளார். இது குறித்த விசாரணையில் அமலாக்க தரப்பினருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க தாம் தயாராக இருப்பதாக அமைச்சரவை உறுப்பினருமான அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். எல்சிஎஸ் திட்ட மோசடியில் தொடர்புடைய ஜைனாஃப் அப்துல் லத்தீஃபின் 2வது மனைவி என்று கே அடிலான் கட்சி துணைத் தலைவர் ராபிசி ரம்லி கூறியிருப்பது தொடர்பில் அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். எல்சிஎஸ் விவகாரத்துடன் தொடர்புடைய அலிசிஸ் மெரைன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜைனாஃப் என்றும் ராபிசி கூறியிருந்தார். மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட எம்பிகே அமலாக்க அதிகாரிகள், சட்ட நடவடிக்கை தேவை. அண்மையில் கிளான் பகுதியில் கைவிடப்பட்ட வீதி நாய் ஒன்றை பிடித்து செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக கிளான் நகராண்மை கழக அமலாக்க அதிகாரிகள் மீது புகார் முன்வைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட நாயின் 19 வினாடிகள் கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து இச்சம்பவம் பலரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதற்கான காரணங்கள், அவற்றை எவ்வாறு கையாளலாம், அதிகாரிகள் மீதான சட்ட நடவடிக்கை யாவை என்பதை குறித்து விளக்குகின்றார் பிராணிகள் நல வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன்.
வாயிலா ஜீவன்களை, அதிலும் வீதிகளில் கைவிடப்பட்ட விலங்குகளை பராமரிக்க வேண்டிய தகுதிகளில் உள்ள அமலாக்க அதிகாரிகள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்வது வேதனை அளிக்கும் வகையில் இருப்பதாக வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் கூறினார். அதிகாரத்தில் உள்ள அவர்களின் நடவடிக்கையை இவ்வாறு விவரிக்கிறார் ராஜேஷ். இது மாதிரியான கொடூரங்கள் நடக்காமல் இருக்கும் பொருட்டு அரசாங்கம் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் எம்மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜப்பான் பூப்பந்து தொடரை வெற்றிகரமாக தொடங்கியது மலேசியா. நாட்டின் தேசிய ஒற்றையர் ஆட்டக்காரர் இங் சி யோங் ஜப்பானில் நடைபெறும் உலக வெற்றியாளர் பூப்பந்து போட்டியை வெற்றியுடன் தொடங்கியிருக்கின்றார். நேற்று அதிகாலை நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் சிக்கோ ஓரா டிவி வீடியோவை தோற்கடித்து இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றார். இவ்வாட்டத்தில் இங் சி யோங் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 21-16 என்ற செட்டையும் 21-10 என்ற இரண்டாவது செட்டையும் வென்ற சி யோங் அடுத்த ஆட்டத்தில் தாய்லாந்தின் சித்திகோம் தமாசின் உடன் களம் இறங்குகிறார். 2019 இந்தோனேஷிய பொது பூப்பந்து போட்டியில் சிகா ஓரா டிவி வீடியோ ஒன்றை தோற்கடித்து சி யோங்கிற்கு இது தொடர்ச்சியாக இரண்டாவது வெற்றியாகும். உலக தர வரிசையில் 42 இடத்தில் இருக்கும் அண்மையில் பெர்மிங்ஹாமின் காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தார்.